வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழக அரசனுடைய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது நீங்கள் டென்த்து அல்லது டுவெல்த்து படிச்சிருக்கீங்க அல்லது வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுவே வந்து போதுமானது. டென்த்து படித்தவங்களுக்கு தனியாக ஜாப்ஸு, டுவெல்த்து படித்தவங்களுக்கு தனியாக, இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 16/9/2023, 19/6/2023, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 21/6/2023, அதே மாதிரி 23/6/2029, இது மாதிரியான பல்வேறு டேட்டில் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் போஸ்டிங் வந்து காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போஸ்டிங்க்குமே காலையில் 9 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்ன ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கான இன்டர்வியூ வந்து எந்த டேட்டில் நடக்குது அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிராஃபினை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 16/6/2023, 19/6, அதே மாதிரி 21/6, 23/6, 26/6, இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸுக்கான டெஸ்ட் வந்து நடக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் இன் லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். தென் இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து கேரளாவில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ டேட் 16/6, காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வந்து இன்டர்வியூ நடக்கும். அடுத்தது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் போஸ்டிங் இருக்கும். இதுக்கு கிராஜுவேட் இன் லைஃப் சயின்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து போஸ்டிங் இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கிரேட் 3, லேபரேட்டரி டெக்னீஷியன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் அல்லது 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். நீங்களும் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கிரேட் 3, லேபரேட்டரி டெக்னீஷியன். இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. போஸ்டிங் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லது மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி சேலரி 18,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க 12th பாஸ் பண்ணவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 19/6/2023 காலையில் 9 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்க இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கிரேட் 3, எக்ஸ்ரே டெக்னீஷியன். இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு வந்து கேரளாவில் போஸ்டிங். தென் இதுக்கு வந்து ரேடியாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து 21ஆம் தேதி வந்து இன்டர்வியூ நடக்குது. இதுக்கு வந்து சேலரி 18,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து காலையில் 9 மணிக்கு இன்டர்வியூ. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கிரேட் 3, 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் வந்து போஸ்டிங் இருக்குது. தென் இதுக்கு வந்து ரேடியாலஜி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். சேலரி சேம் சேலரி. இதுக்கு வந்து 21/6 இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கிரேட் 2, ஹெல்த் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் போஸ்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் அதாவது வந்து 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அல்லது வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். ஸோ 23ஆம் தேதி வந்து இன்டர்வியூ வந்து நடக்கிறதுக்கு 17,000 சேலரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கிரேட் 2, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஹை ஸ்கூல் அதாவது வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. தமிழ்நாட்டிலே வந்து போஸ்டிங் இருக்குது. உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்து 23ஆம் தேதி நடக்க இருக்குது, காலையில் 9 மணிக்கு. ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. அடுத்து ப்ராஜெக்ட் டிரைவர் கம் மெக்கானிக். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கேரளாவில் போஸ்டிங் இருக்குது. மெட்ரிகுலேஷன் அதாவது எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கீங்க. தென் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் இதுக்கான இன்டர்வியூ 26ஆம் தேதி நடக்க இருக்குது. சேலரி 16,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் டிரைவர் கம் அசிஸ்டன்ட் மெக்கானிக். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் உங்கள் 10th படிச்சிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. 16,000 உங்களுக்கு வந்து சேலரி. அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கேரளாவில் இருக்குது. தென் இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்களே வந்து போதுமானது. 18,500 வரைக்கும் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுத்துருக்காங்க. 26ஆம் தேதி இன்டர்வியூ. ஸோ சேம் ஆஸ் தமிழ்நாட்டிலையும் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்களே வந்து போதுமானது. 26ஆம் தேதி இன்டர்வியூ. ஸோ இது மாதிரி வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க சொன்ன டேட்டில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து ஐசிஎம்ஆர்
ஆர், அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டர்பர் குளோசஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்னையில் சேத்பேட்டையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. மாயர் சத்தியமூர்த்தி ரோட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன எலிஜிபிளோ ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.